வணக்கம் ஜெயஹின். நவம்பர் மாதம் அப்படின்னாலே வந்து பலருக்கு பல நினைவுகள் இருக்கலாம். ஒரு நாடாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மிகவும் ஒரு மனசுக்கு வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா 26 நவம்பர் அன்னைக்கு நடந்த மும்பை மேலே நடைபெற்ற படு பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் 2008. இந்த வருடம் 14 வருடம் முடிய போகுது. இந்த மாதத்தோட நம்ம அவங்களோட நினைவு கூறுதல் அப்படின்ற ஒரு இதில் இந்த மும்பை அட்டாக்ல என்ன நடந்துச்சு, எதனால் இது நடந்துச்சு, அந்த இன்சிடெண்ட்டில் என்னென்னலாம் வந்து விஷயங்கள் நடந்தது, எதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுச்சு, இதற்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்க, அதன் பிறகு வந்து இந்தியா ஒரு தேசமாக எப்படி நம்ம வந்து முன்னேறி போயிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இது ஒரு நினைவு கூறல் நிகழ்ச்சி மட்டுமே இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரலாறுன்றது வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பண்ண தவறுகள் வந்து நம்ம கற்றுக்காட்டி அதே தவறுகளை திரும்ப செய்வோம் என்பதும் வரலாறு தான். ஸோ இப்போ மும்பை அட்டாக்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த தாக்குதலை பாகிஸ்தானுக்கு நடத்த தைரியம் எப்படி வந்துச்சு, இதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு அணு ஆயுதம் தாங்கிய நாடு, இந்தியா ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு, பாகிஸ்தானுக்கு வந்து நேரடி யுத்தத்தில் கன்வென்ஷனல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி யுத்தத்தில் இந்தியாவால் பல முறை இந்தியா மேலே ஒரு தாக்குதல் நடத்தியும் அதனால் வரைக்கும் அவங்களால ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 47 இருந்த பாகிஸ்தானில் ஒரு 55-60% பாகிஸ்தான் இல்லாது பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடாயிருச்சு. அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களோட அணு ஆயுத சக்தியை டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு அளவான பீரங்கிகளை வைத்து தாக்கக்கூடிய, ராக்கெட்டில் வச்சு தாக்கக்கூடிய சின்ன சின்ன அளவுக்கான அணு ஆயுதங்களை வந்து அவங்க தயாரித்து வச்சாங்க. அவங்க என்ன சொன்னோன்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்திய இராணுவம் எங்கள் மேலே படையெடுத்து வந்தால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமையான இராணுவம் கிடையாது. ஸோ எங்களுக்கு எங்களுடைய சர்வைவலை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த சின்ன அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அந்த படைகள் மேலே குறிப்பிட்ட இந்தியா மேலே இருக்க இலக்குகள் மேலே நாங்கள் தாக்குவோம் அப்படின்றது அவங்களுடைய மிலிட்டரி டாக்ட்ரின். நம்மளோட மிலிட்டரி டாக்டர் என்ன அப்படின்னா, எந்த நாட்டு மேலேயும் நாங்கள் முதல்ல அணு ஆயுதத்தை பிரயோகிக்க மாட்டோம், நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. ஆனால் எந்த ஒரு நாடும் இந்தியா மேலே அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது நாம் தாக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பதில் தாக்குதல் அப்படின்றது அதிகபட்ச சக்தி கொண்டதாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட இது. பாகிஸ்தான் ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடத்துது, இந்தியா வந்து அதுக்கு எதிர்த்து ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்குது. அப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு சின்ன லெவல் அணு ஆயுதத்தை வந்து பிரயோகிப்பாங்க. அப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய லெவலில் பாகிஸ்தானையும் மொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அணு ஆயுதத்தை பிரயோகிப்பாங்கன்றது இரண்டு நாடுகளோட ஸ்ட்ராட்டஜி. இதை தான் பாகிஸ்தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருட காலம், 91 ஆரம்பித்து அப்படியே நீங்கள் 20 வருட காலம் பார்த்தீங்கன்னா, மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எதுவுமே ஒரு எண்ணிக்கை இல்லாத குண்டு வெடிப்பு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கும்போது பல மாநிலங்களில் தலைநகரங்களில் மும்பை குறிப்பாக அதிகபட்சமாக தாக்குதல் நடத்தும்போது அது பாகிஸ்தான் தான் தாக்குதல் நடத்தினாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்தியா ஏன் தாக்குதல் நடத்தலை பாகிஸ்தான் பண்ணணும்னா, அந்த இருந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இது எங்கேயாவது ஒரு அணு ஆயுத போராக மாறிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாகிஸ்தான் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த தாக்குதல்களோட வீரியத்தை அதிகப்படுத்திகிட்டே போனாங்க. இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்றது மும்பை. என்னதான் நம்ம வந்து தாக்குதல் இந்தியா மேலே நடத்தினாலும் இந்தியாவுக்கு வந்து திரும்ப அடிக்கிறதுக்கான தைரியம் இருக்காது, அந்த அணு ஆயுத போரை இந்தியா ஆரம்பிக்க விரும்ப மாட்டாங்க, இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கோன்றது தான் மும்பை தாக்குதலுக்கான பாகிஸ்தானுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து கரெக்டாக கணிக்கிறாங்க, இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ மும்பைக்கான தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த பூர்வாங்க வேலைகள் எல்லாமே பாகிஸ்தானில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, தீவிரவாதிகளை தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு வந்து இன்டாக்ட்ரினேஷன், ராடிகலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை மதவாத பயிற்சிகளை வந்து அவங்களை கொடுத்து அந்த மைண்டை வந்து அவங்க டோட்டலாக மாற்றி, முசஃபராபாத்ன்றது அவங்க ஒரு நகரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைண்டு, ரெண்டாவது பாடி உடல் கண்டிஷன், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மூன்றாவது வந்து ஆயுத பயிற்சி, நான்காவது லெவலாக வந்து கமாண்டோ பயிற்சி. ஸோ ஒரு 26 இளைஞர்களை எடுத்து அவங்க அந்த தீவிரவாதிகளாக மாற்றி அதிலிருந்து ஒரு எல்லாத்தையும் ஃபில்டர் போட்டு கடைசியாக ஒரு 10 பேர் கமாண்டோ
ஒரு ட்ரைனிங்கை எடுத்து ஒரு 10 பேரை ஒரு சூசைட் ஸ்குவாடை வந்து ரெடி பண்ணி கராச்சிக்கு அனுப்புகிறாங்க. கராச்சியிலிருந்து பாகிஸ்தானோட ஒரு சரக்கு கப்பல் மூலமா ஒரு சர்வதேச கடல் எல்லை, இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய சர்வதேச கடல் எல்லைக்கு அவங்க வராங்க. ஸோ இங்கே வரும்போது ஒரு இந்திய மீனவ படகை வந்து அவங்க வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க, அதை வந்து கடத்துகிறாங்க. கடத்தி இந்த 10 தீவிரவாதிகளும் அந்த படகுக்குள்ளே, அந்த சின்ன மீனவ கப்பலுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் 2 பேரை கொண்டுட்டு, இந்திய கொடியோடு இருக்கக்கூடிய, இந்தியாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த கப்பலை எடுத்துட்டு, மீனவ கப்பலை எடுத்துகிட்டு இந்தியாவை நோக்கி, கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி அவங்க வராங்க. இதை அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய கடற்படை கண்ணில் தூவிட்டு மண்ணை தூவிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இது. ஏன்னா பாகிஸ்தான் கப்பல் எடுத்து உள்ளே வந்ததுன்னா நிச்சயமாக இந்திய கடற்படை வந்து அங்கேயே தடுத்துருப்பாங்க. அப்போ மீனவ படகுக்குள்ளே பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத நிகழ்வு. ஸோ அதனால தான் வந்து எத்தனையோ தீவிரவாதிகள் தாக்குதல் வந்து அவங்க உள்நாட்டு மூலமா லேண்ட் எல்லையில் அந்த மாதிரி இடத்துல தாக்கும்போது முதல் முறையாக கடலுக்குள்ளே பூந்து வர்றதுன்றது இது. இதை வந்து இந்தியாவை சர்ப்ரைஸ் பண்ணணுன்ற எடுத்தால் அவங்க ஒரு முடிவு தான் நம்ம சொல்லணும். இப்போது மும்பையோட கரைக்கு வந்து சேர்றாங்க. கரைக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளேட்டபிள் போட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பலூன் மாதிரி அந்த போட் இருக்கும், அந்த போட்டில் வந்து ஒரு 4-5 குழுக்களாக பிரிந்து இந்த 10 பேர் வந்து மும்பையில் துறைமுகத்தில் வந்து நம்மளோட மெரின் டிரைவ் போன்ற இடங்கள் வந்து இறங்குறாங்க. இறங்கும்போது இது ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்தில் இருந்த ஒரு மீனவர் வந்து இவங்களை பார்த்துட்டு, இவங்க பேசக்கூடிய அந்த உருது கலந்த ஹிந்தி, பஞ்சாபி கலந்த ஹிந்தியில் டவுட் வந்து அவர் வந்து மராட்டியில் பேசுகிறார். மராட்டியில் பேசும்போது இவங்க எதிர்த்து மராட்டியில் பேச முடியல, ஆனால் மராட்டி தெரியல. ஸோ அவர் வந்து மிரட்டிக்கிட்டு உங்கள் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 4 குழுக்களாக 5 குழுக்களாக பிரிஞ்சு போகிறாங்க. அவருக்கு டவுட் வந்து இது ஏதோ வேறு ஆளுங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மும்பை காவல்துறைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் காவல்துறை வந்து வழக்கம் போல் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த மைண்ட் செட்டில் காவல்துறை இல்லை, அவங்க வந்து வேறு ஒரு இதில் இருப்பாங்க. இப்போது இந்த உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டு பல குழுக்களாக பிரிகிறாங்க. இதில் மிக மிக முக்கியமானது இவங்க 2 பேர், அதாவது இஸ்மாயில் கான் மற்றும் அஜ்மல் கசாப். இந்த அஜ்மல் கசாப்ன்ற தீவிரவாதி தான் ஒரே தீவிரவாதி நம்ம உயிரோடு பிடிச்சது. அந்த ஒரு தீவிரவாதியின் மூலிமா தான் நம்ம வந்து எல்லா தகவல்களுமே இந்திய உளவுத்துறையாலையும் இந்திய புலனாய்வுத்துறை அமைப்பாலையும் வந்து திரட்ட முடிஞ்சது. இஸ்மாயில் கான் மற்றும் அஜ்மல் கசாப் இவங்க 2 பேரும் சிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், மும்பையோட ஒரு இந்தியாவோடய சொல்லலாம், நியூடெல்லிக்கு அப்புறம் வந்து அதிகபட்ச பயணிகள் வந்துட்டு போகக்கூடிய இடம், அது ரொம்ப மதிய மக்கள் புழங்கக்கூடிய இடம். ஸோ 9:40 இவங்க உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழையும் போது அந்த தாக்குதலை நேரில் பார்த்த சில மக்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட உணவோ இல்லை வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஜீன்ஸ், ஒரு ஷர்ட்டு, ஒரு பேக். அந்த பேக்கில் வந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோ வந்து இந்த ஹேண்ட் கிரனேடுன்னு சொல்லக்கூடிய கையெறி குண்டும், அதன் பிறகு வந்து துப்பாக்கி தோட்டாக்கள் குமிச்சு வச்சுருந்தாங்க. அவங்க கையில் வச்சுருந்த ஆயுதம் வந்து AK-47. AK-47 வந்து 30 ரவுண்டு, அதாவது 30 தோட்டாக்கள் நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த மேகசினில் போட்டு நீங்கள் சுடலாம். நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, மக்கள் கும்பலாக இருந்து நான் சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணால் கூட ஒரு குண்டு கிட்டப்பட்டுதானே அவங்க உயிர் பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மக்களை, இந்தியர்களை, அங்கே இருந்த மக்களை, அப்பாவி மக்களை, குழந்தைகளை, பெண்களை குருவி சுடுற மாதிரி சுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்தாங்க. 100 பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைஞ்சாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சமயோசிதமாக யோசித்து அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி மிச்ச மக்கள்லாம் உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி அந்த மக்களெல்லாம் போகாமல் அந்த இடமே ஒரு இரத்த குவியலாக, ஒரு பிணக்குவியலாக அந்த இடம் மாறினதை நம்ம பார்க்க முடியும். அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு இந்த 2 தீவிரவாதிகளும் வந்து அந்த இடத்த விட்டு, ஸ்டேஷனை விட்டு ரோட்டுக்கு வராங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் அங்கே கம்மியாயிருச்சு. ரோட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு 8 போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த 8 போலீஸ் அதிகாரிகளையும் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கூட இல்லாமல் அவங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டு, அதுக்கப்புறம் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய காமா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆமா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த நோக்கி அவங்க போகிறாங்க. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பட் அந்த போலீஸில் ஸ்டேஷனில் இருந்த காவல் துறையினருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், இவங்களை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல், ஆயுதங்களும் இல்லாமல் அவங்களும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பதுங்கிடுறாங்க. ஸோ இந்த தீவிரவாதிகள் 2 பேரும், இஸ்மாயில் கான் மற்றும் அஜ்மல் கசாப் 2 பேருமே வந்து இதை தாண்டி காமா ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகிறாங்க. பட் காமா ஹாஸ்பிட்டல் இருந்த ஸ்டாஃப் வந்து ரொம்ப சமயோதேசமாக யோசித்து அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸோட அந்த இருந்த அத்தனை டோரையும் மூடி லாக் போட்டு வச்சிடறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு நடுவில் மும்பையோட சூப்பர் காப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடரோட ஹெட்டு திரு ஹேமந்த் கர்கரே அவர்கள், அவர் கூட வந்து 2 முக்கியமான போலீஸ் அதிகாரிகள், அவரோட துணை அதிகாரிகள், இவங்களை தேடிட்டு ஸ்டேஷன்லேருந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு பர்சியூட் நடக்குதுங்க. இவங்களை தேடிட்டு போகும்போது நடுவில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அங்கே வராங்க.
ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது ஹேமந்த் கர்கரேயையும் அவங்க வந்து சுட்டுக் கொள்கிறாங்க, கூட இந்த இரண்டு போலீஸ் அதிகாரியும் சுட்டுக் கொள்கிறாங்க. அதிலிருந்து ஒரே ஒரு கான்ஸ்டபிள் ஜாதவ் அவர்கள் மட்டும் வந்து உயிர் தப்புறாரு. ஏன்னா அவர் மேலே தான் இந்த இரண்டு மூன்று போலீஸ் அதிகாரிகளுமே வந்து விழுந்துட்டாங்க. ஸோ ஜாதவ் அவர்கள், கான்ஸ்டபிள் ஜாதவ் அவர்கள் வந்து அவர் கொல்லப்படலை, பட் இந்த இரண்டு தீவிரவாதிகளுமே வந்து அவர் கொல்லப்பட்டார்ன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ வந்து இவங்க நின்று அடுத்தது தங்களோட நடவடிக்கை என்ன, எந்த ரோட்டு வழியாக போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அதை கேட்டுட்டு ரேடியோ செட்டில் அவரோட உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறார். இப்போ அந்த உயரதிகாரிகள் தெரிவிக்கும் போது இந்த தீவிரவாதிகள் எங்கேருந்து வராங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அவங்க ஒரு பிளாக்கேட் போடுறாங்க, துப்பாக்கிகளோட தயாராக இருக்காங்க. இந்த இரண்டு தீவிரவாதிகளும் வந்து முதல்ல ஒரு போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் வாகனத்தை அபேண்டன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு காரை வந்து நடுவில் வழிமறித்து அந்த காரில் இருக்கிற சுட்டு கொண்டுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு இவங்க வர்றது அந்த ரூட்டில் வந்து கரெக்டாக ரோடு வந்து பிளாக் பண்ணி போலீஸ் வந்து ஒரு பிளாக்கேட் போட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு தீவிரவாதிகள் இரண்டு பேருமே வரும்போது போலீஸ் வந்து துப்பாக்கி சூட்டு நடத்துகிறாங்க. நடத்தும்போது அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து காயம்படுது. ஒருத்தர் அந்த இஸ்மாயில் கான் இருக்க அவனுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு காயம்படுது. ஸோ அந்த வண்டியை அபேண்டன் பண்ணிவிட்டு இவங்க இரண்டு பேருமே வந்து அந்த இடத்த விட்டு இறங்குறாங்க. அந்த இடத்த விட்டு இறங்கும் போது ஒரு போலீஸ் அதிகாரி, இவருக்கு வந்து ஒரு வீரப்பதக்கம் கிடச்சிது, அவரை பற்றி நம்ம நிஜமாக சொல்லி ஆகணுவீங்க, துக்காராம் ஓம்லேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கசாபுன்ற இந்த தீவிரவாதியை வந்து அவன் வந்து கையிலேருந்து துப்பாக்கியை பிடுங்கிறதுக்காக அவர் ஓடி போய் அவன்கிட்ட ஒரு சண்டையை போடும்போது அந்த துப்பாக்கி அவர் எடுத்துடுறாரு. எடுக்கும்போது அந்த ப்ராசஸில் அவருக்கு வந்து வயிற்றில் குண்டு பாய்ந்து அந்த இடத்துல அவர் இறந்து போகிறார். அதன் பிறகு தான் வந்து அந்த இஸ்மாயில் கானை கொண்டுட்டு அஃசல் கசாபுன்ற அந்த ஒரு மிக முக்கியமான கொடூரமான ஒரு தீவிரவாதியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நம்ம காவல்துறையினர் வந்து கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இது வந்து இதோட முதல் துவக்கம். இதுக்கப்புறம் அடுத்தது தாஜ் ஹோட்டலில் என்ன நடந்துச்சு, ஓபராய் ஹோட்டலில் என்ன நடந்துச்சு, இந்த இருக்கக்கூடிய அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இது கடைசியாக எங்கே போய் முடிஞ்சது அப்படின்றது ஒரு 10-10 நிமிஷம் காலனியாக நம்ம பார்ப்போம். இது ஏன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னா, இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு இந்தியாவில் நடக்கக்கூடாது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான ஒரு பதிலடியை இந்தியா கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதும் அவங்க உணர வைக்கணும். இன்றைக்கி வர தலைமுறையினரும் வந்து இதை வந்து நிச்சயமாக பார்க்கணும். இந்த சீரீஸை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.